மேலும் ஒரு அண்மை செய்தி, ஆறு மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்பிருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. இது குறித்தான முழு விவரங்களுடன் இணைகிறார் செய்தியாளர் மாணிக்கம். மாணிக்கம், வணக்கம், விவரங்கள் என்ன? வணக்கம். தமிழ்நாட்டில் தென்கிழக்கு அரபிக்கடல் மற்றும் அதை ஒட்டிய மாலத்தீவு பகுதிகளில் நிலவக்கூடிய வளிமண்டல கீழக்கு சுழற்சியின் காரணமாக மழைக்கான வாய்ப்பு கனமழை என்ற அளவில் தென் மாவட்டங்களில் ஏற்பட்டிருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவிச்சிருக்காங்க. குறிப்பாக தமிழ்நாட்டில் இன்று கோயம்புத்தூர், அதேபோன்று நீலகிரி, கன்னியாகுமரி, திருநெல்வேலி, தூத்துக்குடி மற்றும் ராமநாதபுரம் ஆகிய மாவட்டங்கள்ல ஓரிரு இடங்கள்ல கனமழை பெய்வதற்கான வாய்ப்பு இருப்பதா வானிலை ஆய்வு மையம் தெரிவிச்சிருக்காங்க. மேலும் வரக்கூடிய 17ஆம் தேதி வரையிலும் தமிழ்நாட்டில் பிற மாவட்டங்கள்ல பெரிய அளவிலான மழைக்கான வாய்ப்பு இல்லை என்ற ஒரு அறிவிப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து சென்னை மற்றும் புறநகர் பகுதியில பொறுத்தவரையிலும் அடுத்த 24 மணி நேரத்துக்கு வானம் ஓரளவு மேகமூட்டத்தில் காணப்படும் எனவும், நகரின் ஒரு சில பகுதிகளில் லேசான முதல் மிதமான அளவு மழை பெய்யக்கூடிய வாய்ப்பு இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மேலும் கிழக்கு திசை காற்றுடைய வேகம் மாறுபாடு ஏற்படும் பொழுது தமிழ்நாட்டின் கடலோர மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் லேசான மழை பெய்வதற்கான வாய்ப்பு இருப்பதாகவும் வானிலை ஆய்வு மையம் தெரிவிச்சிருக்காங்க. விவரங்களுக்கு நன்றி மாணிக்கம்.